அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினால என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் June 1st கர்த்தர் நம்மளோடு பேசுகிற வார்த்தை என்னவென்றால், ஏசாயா 58:9 வாசிக்கிறேன், கேளுங்கள். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த ஜூன் மாதம் நீங்க மறு உத்தரவை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதமாக இருக்கிறது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இதற்கு முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். 8 அப்பொழுது விடிய கால வெளிச்சத்தை போல உன் வெளிச்சம் எழும்பி, அதாவது நீங்க ஒருவேளை இந்த இதுநாள் வரைக்கும் ஒரு இருளுள்ள ஒரு வாழ்க்கையில இருக்கிறீங்களா, அவர் சொல்லுகிறார் உங்களுடைய வெளிச்சம் விடியற்கால வெளிச்சத்தை போல எழும்ப போகுங்க. விடியற்கால வெளிச்சங்கிறது இருளிலிருந்து அப்படியே ஒரு வெளிச்சம் வருதுங்க. இதோ உங்களோட வாழ்க்கையில இருக்கிற அந்த துன்பத்திலிருந்து ஒரு இன்பம் வரப்போகுங்க. அதுதாங்க அவர் சொல்லுகிறார், விடியற்கால வெளிச்சத்தை போல உங்களுடைய வெளிச்சம், உங்களுடைய துன்பம் மாறி உங்க வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வரப்போகுது. நீங்கள் இந்த வெளிச்சத்துக்காகத்தான இதுவரைக்கும் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டீங்க, அதான் ஆண்டவர் தருவேன்னு சொல்கிறாருங்க. அது மட்டும் இல்லைங்க, அது இது அதிலே இன்னொரு வார்த்தையை பாருங்களே, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் தெரியும் பாருங்களே. அந்த விடியற்கால வெளிச்சம் வந்து அதை மெதுவாக எழும்பி 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 அப்படியே நட்டு பகல் வரைக்கும் வரும் பார்த்தீங்களா. அதுபோல் அந்த சுக வாழ்வு துளிர்க்காம அதே டக்குன்னு வெளிச்சம் வர மாதிரி டக்குன்னு துளித்து அப்படியே வருமாங்க. உங்க சரீரத்துல ஒரு ஆரோக்கிய குறவுல நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா, உங்களோட சுய சுக வாழ்வு இந்த மாதத்துல துளிப்பதை நீங்க பார்ப்பீங்க. அது துளித்து அப்படியே நின்று விடாதுங்க, அது வளர்ந்து வளர்ந்து ஒரு பரிபூர்ண சுகத்தை உங்களோட சரீரத்துல இந்த மாதத்துல நீங்க அனுபவிக்க போறீங்க. அது மட்டும் இல்லைங்க, அதுல இன்னொரு வசனத்துல அதுல இன்னொரு வேர்டை பாருங்களே, உன் நீதி உன்னன் முன்னாலே செல்லும். இதுவரைக்கும் நீங்க அநேகருக்கு நன்மை செய்திருப்பீங்க, அந்த நன்மை பலன் கூட இல்லாம இருக்கும், எவ்வளவு பிரயாசப்பட்டு உதவி செய்திருப்பீங்க, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம போச்சு அப்படின்னு கூட யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதோட பலன் எல்லாம் அவங்களோட வாழ்க்கையில முன்னாடி செல்வதை பார்ப்பீங்க. இப்படி நீங்க ஒவ்வொன்றுக்கும் எது எதுக்கெல்லாம் நீங்க தேவனை நோக்கி கூப்பிட்டீங்களோ, அது மட்டும் இல்லைங்க, அதுல இன்னொரு வேர்டு இருப்பாருங்களே, கர்த்தருடைய பாதுகாப்பு. அந்த வசனத்தை பாருங்களே, கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். முன்னாடி உங்களோட கிரியைகள் போனாலும் பின்னாடி அவட பிரசன்னம் எந்த ஒரு தீமையும் அழுகாமல் உங்களை பாதுகாத்து கொண்டு வருவாங்க. எவ்வளோ அருமையாக இந்த ஜூன் மாதத்தை கடவுள் நமக்கு ஆசீர்வதித்து தருகிறார் பார்த்தீங்களா. எப்படியெல்லாம் நம்ம அவரை நோக்கி கூப்பிடுகிறோமோ, உங்களோட இருளுக்காக கூப்பிடுறீங்களா, நிச்சயமாக பதில். உங்களோட சரீர ஆரோக்கியத்துக்காக கூப்பிடுறீங்களா, நிச்சயமாக பதில். அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய நன்மைகளுக்கு இன்னும் பதில் வரலையேன்னு ஏங்குறீங்களா, நிச்சயமாக பதில் வருங்க. அது மட்டும் இல்லை, விசேஷித்த பாதுகாப்பு உங்களுக்கு உண்டுங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் இன்னும் கூப்பிட்ற ஃபைனான்ஸ் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, எப்பேற்பட்ட இருளில் இருந்தாலும் சரிங்க, எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையில் இருந்தாலும் சரிங்க, மீளக்கூடாத துயரத்தில் இருந்தாலும் சரிங்க, குழப்பத்தில் இருந்தாலும் சரிங்க, ஐயோ என்ன செய்ய போற எதிர்காலம் குறித்து நம்பிக்கை இல்லாம நடந்த இருந்தா கூட சொல்றீங்க, கடவுள் உங்களை நேசிக்கிறார். மறு உத்தரவு இந்த மாதம் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க, இந்த மாதம் பெற்றுக்கொள்வீங்க. அவர் மறு உத்தரவு அருளக்கூடிய இது மாதங்க. அவர் அதுலேயே அந்த ரெண்டாவது லைன் பாருங்கள், அவர் சொல்லுவார், நீ சத்தம் விடுவாய், இதோ நான் இருக்கிறேன்னு சொல்லுவார். நம்ம சத்தம் விடுவோம் பார்த்தீங்களா, இருள இருந்து அவர் இதோ நான் இருக்கிறேன், விடியற்கால வெளிச்சம். வேதனை, சரீர வேதனை நீங்கள் சத்தம் விடுகிறீங்க பார்த்தீங்களா, அது அவரை கவனித்து இதோ நான் இருக்கிறேன், பரிபூர்ண சுகத்தை தருவேன் என்று. இப்படி ஒரு ஒரு காரியத்திலையும் உனக்கு உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்ய போறாருங்க. இந்த ஜூன் மாதம் விசேஷித்த பாதுகாப்பு, விசேஷித்த நல் பலன்களை இந்த மாதம் நம்ம அறுக்க போறோங்க. எவ்வளவு அருமையாக தேவன் இந்த ஜூன் மாதத்தை நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம நன்றி சொல்லி நம்ம ஜெபிக்கலாங்க. அன்புல ஏசப்பா, நல்ல வேலைக்கா ஸ்தோத்திரம், அருமையான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, இதோ இருக்கிறேன் என்று இருக்கிறேன், எங்களுடைய இது ஆண்டவரே அப்பா எங்களுக்கு மறு நெடுங்காலமாய் காத்திருக்கிறவர்களுக்கு இந்த மாதத்தில் ஆண்டவரே உங்களோட ஆசீர்வாதங்கள் துளிர்க்க போறதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அநேக நாட்களாக நான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேனே என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க போகிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. யாரார் எந்தெந்த காரியங்கள் எடுத்துல உங்களுடைய சமூகத்துல ஆண்டவரே பதிலுக்காக காத்திருக்காங்களோ இந்த நாட்கள் அந்த பிரச்சனைகளுக்கு நீ பதிலாய் எப்படி விடியற்கால வெளுப்பு இருக்கிறதோ அது போல ஒரு பதில் வரப்போவதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். உடைய அன்பின் கரத்துல அந்த பார்க்கிற கேட்கிற எல்லாரையும் உடைய கரத்துல கொடுக்குறோம். நீங்க நடத்துங்கப்பா, இயேசுவின் நாமத்தினால் பிதாவே,
ஆமேன் ஆமேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ப்ரோக்ராம் நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். தொடர்ந்து பாருங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ.